பார்க்கக்கூடியது எக்ஸாம்பிள் 3.6 12th பிசினஸ் மேத்ஸ் டெஸ்ட் த கிராஃப் ஆஃப் y ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் x பிளஸ் 3 அண்ட் இவாலுவேட் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ மாடுலஸ் ஆஃப் x பிளஸ் 3 அதாவது y ஈக்குவல் டு x பிளஸ் 3 ஐ வரைக மேலும் இதனுடைய மதிப்பை காண்க அப்படின்னு இருக்கு நமக்கு மாடுலஸ் ஆஃப் x அப்படின்னா எப்படி வரும் நமக்கு y ஈக்குவல் டு மாடுலஸ் அப்படின்னா ப்ளஸ் வேல்யூ மைனஸ் வேல்யூ ரெண்டு எடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸை ரிமூவ் பண்ணுறப்போ மைனஸ் எக்ஸ் எதுக்கு ஃபார் ஆல் லெஸ் தென் ஃபார் ஆல் எக்ஸ் லெஸ் தென் ஜீரோ ஜீரோவை விட குறைவாக இருக்கிற மதிப்பெல்லாம் ஜீரோவை விட குறைவாக இருக்கிற மதிப்பு அப்படின்னா இங்கே என்ன வரும் மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ இந்த மாதிரி இருக்கிறப்போ இதை வந்து நம்ம மைனஸ் எக்ஸ்னு சொல்லுவோம் அடுத்தது எக்ஸு ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ வென் யூ ரிமூவ் மாடுலஸ் ஒரு ப்ளஸ் மதிப்பு ஒரு மைனஸும் ஒரு ப்ளஸ்ஸும் நம்ம கண்டிப்பாக போட்டு எழுதணும் இங்கே வந்து எக்ஸ் லெஸ் தென் ஜீரோ தென் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ இது வந்து படம் வந்தோம்னா உனக்கு புரியும் ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸு இந்த சைடு ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் எக்ஸ் இது வந்து ஒய் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் அப்படின்னப்போ எதை கலெக்ட் பண்ணணும் எக்ஸு வந்து ஜீரோவை விட லெஸ்ஸாக இருக்கிற நம்பரெல்லாம் கலெக்ட் பண்ணணும் ஜீரோவை விட லெஸ்ஸாக இருக்கிற நம்பரெல்லாம் என்ன வரும் மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ இந்த மாதிரி இப்போ நாங்கள் மைனஸ் ஒன் எடுத்துட்டோம் அப்போ ஒய் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் ஒன் எக்ஸுக்கு மைனஸ் ஒன் ஜீரோவை விட குறைவாக இருக்கிறது லெஸ் தேன் ஜீரோ வேல்யூஸ் யூ ஆர் டேக்கிங் அப்போ இங்கே என்ன ஆயிரும் ப்ளஸ் ஒன் அப்படின்னு ஆயிரும் அப்போ இப்போ கிராஃப் போட்டோன்னு வையேன் இங்கே மைனஸ் ஒன்னுக்கு ஒய் வேல்யூ என்ன வந்துச்சு ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி வந்தது ஸோ வென் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ அப்படின்னு எடுக்கிறேன் அப்போது இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் டூ ப்ளஸ் டூ ஸோ எக்ஸு மைனஸ் டூன்னு இருந்தால் யூ ஆர் கெட்டிங் ப்ளஸ் டூ அப்போ இந்த இந்த இடத்துல போடுவேன் அதே மாதிரி மைனஸ் த்ரீங்கிறப்போ இந்த இடத்துல ப்ளஸ் த்ரீ அப்படின்னு வரும் ஸோ இங்கே ஒன்று இங்கே டூ இந்த இடத்துல த்ரீ அப்படின்னு சொல்லி விட்டேன் அப்போ இதை அப்படியே போட்டு எக்ஸட்ரான்னு போட்டிங்கன்னா இதை அப்படியே கொண்டு வந்து ஜாயின் பண்ணும் ஜாயின் பண்ணினா இந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகுது அடுத்தது வந்து எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ அப்படின்னா ஜீரோ இங்கே ஈக்குவல் டு வர்றதுனால ஜீரோ மற்றும் அதற்கு மேலும் அப்படின்னு சொல்லி எடுக்கணும் அப்போ இங்கே ஜீரோன்னு போட்டால் ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு எதுப்பாயிட்டு இந்த இடத்துல வரும் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ இந்த இடத்துல ஒய் ஈக்குவல் டு ஜீரோ தென் ஒய் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஜீரோ கிரேட்டர் தென் ஜீரோ அப்படின்னா என்ன ஜீரோ வேற பெரியதெல்லாம் என்ன வரும் ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி எடுத்துகிட்டே போவோம் ஸோ இப்போ இந்த இடத்துல ஒன்றுன்னு போட்டால் ஒய் வேல்யூ ஒன்று ஸோ எக்ஸ் ஒன்று மீன்ஸ் ஒய் வேல்யூ ஒன் இது பார்த்தீங்கன்னா உனக்கு புரியும் எக்ஸ் டூ மீன்ஸ் ஒய் வேல்யூ டூ இந்த மாதிரி ஒய் வேல்யூ த்ரீ இந்த மாதிரி இப்படி கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்குவேன் ஸோ இதெல்லாம் வந்து ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸினுடைய கிராஃபு இது வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸினுடைய கிராஃபு இது வந்து ஒய் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வருது ஸோ இதுதான் இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸனுடைய படம் வந்து இந்த மாதிரி நமக்கு வரும் அப்போ நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி இருக்குது இது வேணால் நம்ம ஷேர் பண்ணி காட்டலாம் இது வந்து நெகட்டிவ் சைடில் வரக்கூடியது இந்த சைடு வரக்கூடியது வந்து இது பாசிட்டிவ் சைடில் வருது இப்போ நம்ம ட்ரா பண்ண வேண்டியது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி ட்ரா பண்ணணும் அப்போ அதுக்கும் இதே மாதிரி ஹியர் யூ ரைட் ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் போட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஃபார் ஆல் எக்ஸ் லெஸ் தேன் த்ரீ தென் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஃபார் ஆல் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ அக்கார்டிங் டு த டெஃபினிஷன் இது ப்ரீவியஸாக பார்த்த டெஃபினிஷன் படி அங்கே எப்படி ஜீரோ லெஸ் தேன் ஜீரோ ஏன் லெஸ் தேன் ஜீரோ வெறும் எக்ஸ் தான் இருக்குது பக்கத்தில் எந்த நம்பருமே இல்லைங்கிறப்போ ஜீரோ ஸோ இங்கே இந்த ப்ளஸ் த்ரீ அந்த சைடு போனால் என்ன வரும் மைனஸ் த்ரீ இல்லையா இங்கே மைனஸ் த்ரீ தென் ஆல் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ இப்போ இதுக்குரிய படம் வந்து நம்ம இந்த இடத்துல போடலாம் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இந்த இடத்துல ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு இருக்கு அப்போ நம்ம இங்கே ப்ளஸ் த்ரீன்னு வரப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எடுத்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ ஸோ அந்த லிமிட் வந்து
இங்க மைனஸ் த்ரீன்னு சொல்லி பிகின் பண்ணணும். அப்போ இதுக்குரிய இந்த படம் வந்து எப்படி வரும்னு பாருங்க. இந்த பக்கம் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய்யோட வேல்யூ, இந்த சைடு ப்ளஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. ஸோ எக்ஸ் லெஸ் தேன் மைனஸ் த்ரீ எல்லாம் இங்கே வந்து மைனஸ் த்ரீ, திஸ் இஸ் மைனஸ் த்ரீ. லெஸ் தேன் மைனஸ் த்ரீ அப்படிங்கிறப்போ யூ ஆர் டேக்கிங் இங்கே மைனஸ் டூ, தென் மைனஸ் ஒன், சாரி மைனஸ் ஃபோர், மைனஸ் ஃபைவ், மைனஸ் சிக்ஸ், மைனஸ் செவன் எக்ஸ்ட்ரா. எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ அப்படிங்கிறப்ப யூ டேக் அனதர் நம்பர். இதை விட கிரேட்டராக இருக்கிறதெல்லாம் எது? மைனஸ் டூ, மைனஸ் ஒன், தென் ஜீரோ, தென் ஒன் எட்ஸட்ரா அப்படின்னு சொல்லி வரக்கூடிய. இப்போ நம்ம இதுக்குரிய அந்த படம் வந்து வரையலாம். இது இந்த இடத்துல இதுதான் வந்து நமக்கு பேசிக்காக வச்சுக்கணும். இந்த மைனஸ் த்ரீயை விட லெஸ்ஸாக வர்றதெல்லாம் போடணும். இங்கே லெஸ்ஸாக வர்றதெல்லாம் சப்ரீட் பண்ணணும். அப்போ இதில் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு இருக்கு இல்லையா, யூ ஆர் செலக்டிங் த நம்பர் லெஸ் தேன் மைனஸ் த்ரீ. அப்போ இங்கே என்ன எழுதலாம்? மைனஸ் ஃபோர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ மைனஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ மைனஸ் ஒன் என்ன ஆகும்? ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி ஆகும். அப்போ இங்கே இந்த நம்பர் எடுத்துட்டீங்கன்னா இந்த இதனுடைய ஒய் வேல்யூ என்ன வரும்? இந்த இடத்துல ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி வரும். ஏன் அடுத்தது இங்கே மைனஸ் ஃபைவ் விடு. இப்போ மைனஸ் ஃபைவ் எடுத்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ, அப்போ இங்கே என்ன வரும்? டூ அப்படின்னு வரும். ஸோ மைனஸ் ஃபைவ் எடுக்கிறப்போ இதோட ஒய் வேல்யூ வந்து இந்த இடத்துல டூ, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து த்ரீ அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஜாயின் பண்ணினா இந்த இடத்துல வந்து நிற்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த கிராஃபுக்கு எடுக்கிறேன். இது ஒய் ஈக்குவல்ட்டு எக்ஸ் ப்ளஸ், இது வந்து ஒரு பார்ட் ஓவர். தென் நெக்ஸ்ட்டு வந்து யூ ஆர் டேக்கிங் ஒய் ஈக்குவல்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு எடுக்கிறேன் இல்லையா. இங்கே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு சைன் இருக்குது. ஈக்குவல் டு சைன் இருக்கிறப்போ மைனஸ் த்ரீயும் எடுக்கணும். அப்போ ஹியர் யூ டேக் மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ. அப்போ இங்கே ஆன்சர் என்ன வருது? ஜீரோ. இந்த இடம் வருமா? ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. ஒய் ஈக்குவல் டு ஜீரோ இஸ் ஹியர் ஒன்லி. அப்போ இங்கே கொண்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த இடத்துல ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீனா நெக்ஸ்ட் என்ன? மைனஸ் டூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீ ஒன், தென் மைனஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ டூ, தென் நெக்ஸ்ட்டு ஜீரோ ப்ளஸ் த்ரீ த்ரீ. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீ ஒன் அப்படிங்கிறப்ப எங்கே வரும்? இந்த இடத்துல வரும். தென் மைனஸ் ஒன் இருக்கிற இது வரும். தென் ஜீரோ திஸ் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல வரும். நான் சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இதோட கிராஃப் நமக்கு எப்படி இருக்குது? ஸோ திஸ் இஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ, அண்ட் திஸ் இஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. ஸோ இந்த மாதிரி கிராஃப் வந்து நமக்கு இருக்குது. க்வெஸ்சனில் வந்து இதோட நமக்கு முடியல. ஆல்சோ ஃபைண்டு ஆர் ஆல்சோ இவால்வேட் அதோட மதிப்பு வந்து கேட்டிருக்கு. அப்போ அதோடய மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே க்வெஸ்சன் என்ன இருக்குது? மைனஸ் சிக்ஸ் டு மைனஸ் சிக்ஸ் டு ஜீரோ அப்படின்ட்டுருக்கு. மைனஸ் சிக்ஸ் இங்கே இருக்கா, ஜீரோ வந்து இந்த இடத்துல இருக்கா? சாரி, மைனஸ் சிக்ஸிலிருந்து இங்கே ஜீரோ வரைக்கும் உள்ள லிமிட்டு. ஸோ இந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏரியாவோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த மைனஸ் சிக்ஸை இதோட கொண்டு வந்து ஜாயின் பண்ணு, தென் ஜீரோவை இதோட கொண்டு வந்து ஜாயின் பண்ணு. அப்போ இந்த ஏரியா நம்மக்கிட்ட ரெண்டு ஏரியா இருக்குது. ஒன்று வந்து இந்த ஏரியா, நெக்ஸ்ட்டு வந்து திஸ் ஏரியா. அப்போ இதுக்குரிய லிமிட்டு இப்போ நம்ம மைனஸ் சிக்ஸ் டு மைனஸ் சிக்ஸ் டு ஜீரோ இங்கே என்ன இருக்குது? எக் மாடுலஸ் தான் பிரிச்சுட்டோம்ல. ஒன்று வந்து சரி ஒரு ஏரியாவை ஒய் ஒன்னு வச்சுக்கலாம். இந்த ஏரியாவை ஒய் ஒன், இந்த ஏரியாவை ஒய் டூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கோ. தென் நெக்ஸ்ட் லிமிட்டு இங்கே இப்போ இதை வந்து நம்ம இந்த ஒய்டிஎக்ஸை எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா மைனஸ் சிக்ஸ் டு மைனஸ் சிக்ஸ் டு மைனஸ் த்ரீ லிமிட்டு இதிலிருந்து இது வரைக்கும் மைனஸ் த்ரீ ஒய் ஒன் டிஎக்ஸ் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு மைனஸ் த்ரீ டு ஜீரோ. ஸோ மைனஸ் டூ த்ரீ ஜீரோ ஒய் டூ
dx. So, rendu area va nama pirichitom. Appo idha limit eppadi eduthom? Minus 6 to minus 3. Y1 gathu enna? Minus of x plus 3. This one. Minus of x plus 3 dx. Then minus 3 to 0. Adutthu enna varum? X plus 3. So, x plus 3 dx. இந்த சைடு அழிச்சிடுறோம். இதில் கூட வேணால் நம்ம இந்த மைனஸ் வேணால் வெளியில் எடுத்துடலாம். மைனஸ் வெளியில் எடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ் எக்ஸை வந்து இன்டெக்ரேட் பண்ணினா யார் கட்டிங் எக்ஸ் ஸ்கொயர்டு பை டூ ப்ளஸ் த்ரீயை இன்டெக்ரேட் பண்ணால் த்ரீ எக்ஸ் தென் ப்ளஸ் இன்டெக்ரேட் சரி வேண்டாம் ஒரு ஸ்டெப்பு எழுதிட்டு வேணால் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டிஎக்ஸ் ப்ளஸ் மைனஸ் த்ரீ டு ஜீரோ இங்கே எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டிஎக்ஸ் இல்லையா. ஸோ மைனஸ் இப்போ இது இன்டெக்ரேட் பண்ணால் என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர்டு பை டூ கரெக்டாக தான் எழுதிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர்டு பை டூ இங்கே த்ரீ எக்ஸ் லிமிட் என்ன மைனஸ் சிக்ஸ் டு மைனஸ் த்ரீ தென் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ தென் த்ரீ எக்ஸ் லிமிட்டு மைனஸ் த்ரீ டு ஜீரோ தென் மைனஸ் ஆஃப் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ மைனஸ் த்ரீ ஸ்கொயர்டு என்ன வரும் நைன் பை டூ ப்ளஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் த்ரீ இங்கே வேணால் மைனஸ் த்ரீ ஸ்கொயர்டுன்னு போட்டுக்கேன் அப்பர் லிமிட் எழுதிட்டோம். மைனஸ் லோயர் லிமிட் என்ன வரும் மைனஸ் சிக்ஸ் ஸ்கொயர்டு பை டூ ப்ளஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் சிக்ஸ் தென் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இதுக்கும் அப்பர் லிமிட் போட்டால் கம்ப்ளீட்டாக ஜீரோ மைனஸ் லோயர் லிமிட் என்ன வரும் மைனஸ் த்ரீ ஸ்கொயர் பை டூ இந்த ப்ராக்கெட் வந்து போட்டுக்கணும் ஏன்னா ஒரு மைனஸ் லோயர் லிமிட்டுங்கிறப்ப ஃபார் போத் டேர்ம்ஸ் தென் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் த்ரீ. ஸோ இந்த இடத்துல மைனஸ் ஆஃப் இது ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் நைன் பை டூ தென் மைனஸ் நைன் மைனஸ் இங்கே தேர்ட்டி சிக்ஸ் பை டூ மைனஸ் எயிட்டீன் தென் மைனஸ் இங்கே நைன் பை டூ மைனஸ் நைன். ஸோ இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போய்க்க. ஸோ மைனஸ் நைன் பை டூ ப்ளஸ் நைன் அதே மாதிரி இந்த மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும் இல்லையா. ஸோ ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் பை டூ தென் மைனஸ் எயிட்டீன் இந்த மைனஸும் இந்த மைனஸும் உள்ளே கொண்டு போயிட்டோம். தென் நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ் நைன் பை டூ தென் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் நைன். ஸோ இங்கே ப்ளஸ் நைன் மைனஸ் எயிட்டீன் இது என்ன ஆயிரும் அப்படியே கேன்சல் ஆயிரும். இங்கே மைனஸ் நைன் பை டூ ப்ளஸ் நைன் பை டூ சாரி ரெண்டுமே இருக்கேன். ஸோ மைனஸ் நைன் பை டூ மைனஸ் நைன் பை டூ ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் பை டூ ஸோ மைனஸ் 18 plus 36 by 2. So 18 by 2. So equal to 9 square units. So the area equal to